ஹே கைஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் சயின்ஸ். நான் உங்கள் நரசிம்மன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி எக்கோகார்டியோகிராம், இல்லை இகேஜி எக்கோகார்டியோகிராஃப் எப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி ரீட் பண்ணலாங்கிறத பற்றி தான். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் ஹார்ட் அனாட்டமியை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துருவாங்க. ஸோ தட் இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து உருவாகுது. அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ நோடு, சீனோ ஆர்டிக்கல் நோடில் வந்து உருவாக ஆரம்பித்து அது வந்து ஏவி நோடு, ஆர்டிக்கலோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு வந்து பாஸ் ஆகுது. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்பண்டல் பர்கின்ஜி ஃபைபருக்கு வந்து கேரி அவுட் ஆகி அதனால தான் நம்ம ஹார்ட் வந்து கண்டினியூஸாக பீட் ஆகுது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம எஸ்ஏ நோடில் வந்து இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஏவி நோடால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். சப்போஸ் ஏவி நோடில் கூட நம்மளுக்கு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து உருவாகலைன்னா பர்கின்ஜி ஃபைபர் இல்லை ஹிஸ்பண்டலால் கூட வந்து இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸை உருவாக்க முடியும். ஆனால் இதோட இன்ஹெரிட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ நோடில் வந்து 60 to 100 இருக்கும். ஆனால் வந்து ஏவி ஜங்ஷன்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் உருவாச்சுன்னா அது 40 to 60 தான் இருக்கும். இதே வெர்டிக்கல் ஹிஸ்பண்டல் இல்லை பர்கின்ஜி ஃபைபர்ஸில் வந்து இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் உருவாச்சுன்னா அது 20 to 40 தான் இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஹார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எஸ்ஏ நோட்லேருந்து தான் இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து உருவாகணும். சப்போஸ் வயசார காரணத்தினாலோ இல்லை ஹார்ட் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இந்த எஸ்ஏ நோடு இல்லை ஏவி நோடு வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸை வந்து உருவாக்காது, இல்லை வந்து கேரி அவுட் பண்ணாது. அந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மேக்கர், அதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கர் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் பேஸ் மேக்கர், அது வந்து நம்ம எஸ்ஏ நோடு, அதை தான் வந்து ஹார்ட் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஏ நோடு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பேஸ் மேக்கரை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியாக தான் இருக்கும். இந்த பேஸ் மேக்கர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் வந்து கண்டினியூஸாக வந்து திருப்பி பீட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த இசிஜி எடுத்திருப்போம், அட்லீஸ்ட் இந்த இசிஜி ரிப்போர்ட்டை பார்க்காத பார்த்துருப்போம். பட் இந்த இசிஜி ரிப்போர்ட்டை எப்படி படிக்கணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இசிஜி ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து மூணு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து பி வேவ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர்எஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டி வேவ். சரி, வாங்க இப்போ இந்த வேவ்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்டிக்கல் லெஃப்ட் ஆர்டிக்கல் இது ரெண்டும் வந்து, அதாவது நம்மளோட மேல் ஹார்ட் சேம்பர்ஸ் ரெண்டு ஹார்ட் சேம்பர்ஸும் சுருங்கும். ஸோ இந்த மாதிரி சுருங்கச்சே என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் டீபோலரைசேஷன் நடக்கும். எப்பயுமே டீபோலரைசேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ராக்ஷன், ரீபோலரைசேஷன்னா ரிலாக்ஸேஷன். ஸோ மேலே இருக்கிற ரெண்டு சாம்பர்ஸும் வந்து கண்ட்ராக்ட் ஆகச்சு, பிளட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற சாம்பர்ஸுக்கு போகும். கீழே இருக்கிற சாம்பர்ஸுக்கு போனதுக்கப்புறம் உங்களோட கியூஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டீபோலரைசேஷன், அதாவது கீழே இருக்கிற ரெண்டு சாம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சுருங்குது. சுருங்கச்சே தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பிளட் வெசல்ஸ் வழியாக பிளட் வந்து வெளில ஊசஸ் அவுட் ஆகும். ஸோ ஒன்ஸ் கண்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். அதை தான் வந்து வெர்டிக்கல் ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பி வேவ் வந்து பார்த்தீங்கன்னா பியிலேருந்து ஆருக்கு இருக்கிற இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் டீபோலரைசேஷன், அதாவது மேலே இருக்கிற ரெண்டு ஹார்ட் சாம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ட் ஆகுது. கியூஆர்எஸ் இந்த கிராஃப் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டீபோலரைசேஷன், உங்கள் கீழே இருக்கிற ரெண்டு சாம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்குது, அதாவது வந்து கண்ட்ராக்ட் ஆகுது. உங்களோட டி வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரீபோலரைசேஷன், கீழே இருக்கிற சாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும்னா மேலே இருக்கிற ரெண்டு சாம்பர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் டீபோலரைசேஷன் தான் இருக்குது, பட் ஆர்டிக்கல் ரீபோலரைசேஷனே இல்லை. எதனால் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கியூஆர்எஸ் கிராஃப் இருக்குது இல்லையா, இந்த கியூஆர்எஸ் கிராஃப் வெர்டிக்கல் ரீபோலரைசேஷன் நடக்கச்சேவே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரீபோலரைசேஷனும் நடந்துடும். அதனால தான் அது கிராஃபில் கேப்சர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலாக தான் இருக்கும், அதை கரெக்டாக கேப்சர் பண்ண முடியாது. இப்போ இதுதான் ஒரு ஜென்ரலான ஹெல்த்தி ஹியூமனோட கிராஃப். இந்த கிராஃப் நல்லா ஒத்துக்கமிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பி வேவ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர்எஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டி வேவ் இருக்கும். இதுதான் ஒரு ஜென்ரலான ஹெல்த்தி கிராஃப். சரி, இப்போ வந்து இந்த கிராஃபை எப்படி படிக்கலாங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பி கிராஃபோட இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 0.2லேருந்து 0.22 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட கியூஆர்எஸ் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 0.12 செகண்ட்ஸுக்கும் கம்மியாக தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கியூலேருந்து டிக்கு இருக்கிற இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 0.45லேருந்து 0.47 இன்டர்வலுக்கு தான் இருக்கணும். ஜென்ரலாக நம்ம ஆர் டு ஆர் கிராஃபை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்மளோட ஹார்ட் பீட் கால்குலேஷன் கூட நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த பி கிராஃப் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அப்வர்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் கியூஆர்எஃப் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்டில் இருக்கும்,
சில பேருக்கு இந்த பிஏ கிராஃபில் இருக்காது. ஸோ இது வந்து எதனால் இந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ நோட்லேருந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் உருவாச்சுனா தான் இந்த பி கிராஃப் வந்து அப்வர்டில் இருக்கும். சப்போஸ் எஸ்ஏ நோடுக்கு பதிலாக ஏவி நோட்லேருந்து இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் உருவாச்சுன்னா அப்போ இந்த பி கிராஃப் வந்து டவுன்வர்டில் இருக்கும். ஏன்னா கீழேருந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து மேலே வந்து ஹார்ட் சேம்பர்ஸை ப்ரெஷர் பண்ண போகுதுனால அந்த கிராஃப் வந்து டவுன்வர்டில் தெரியுது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் நோடு பி நோடு ரெண்டுத்துலேயுமே எலக்ட்ரிக் இம்பல்ஸ் உருவாகலைன்னா அந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இருக்காது. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற லாஸ்ட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி கிராஃபே இல்லை. பட் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பி கிராஃபை கேப்சர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் இசிஜி மெஷின் கெப்பாசிட்டியை பொறுத்தும், பேஷண்ட்டோட ஹார்ட் பீட் மெஷர்மெண்ட்டை பொறுத்தும் இந்த பி கிராஃப் வந்து சில டைம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம எதிர வந்து ஒரு இசிஜி ரிப்போர்ட் இருக்குன்னா அதை வந்து 6 seconds ரூல்ஸ் வழியாக கால்குலேட் பண்ணலாம். அதாவது ஒரு லார்ஜ் பாக்ஸஸ் வந்து 15 boxes வந்து பார்த்தீங்கன்னா 3 seconds மென்ஷன் பண்ணுவோம். அப்போ 30 boxes வந்து பார்த்தீங்கன்னா 6 seconds மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த 6 seconds எத்தனை தடவை QRS வந்து பீக் ஆயிருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. ஸோ 9 into 10 90 BPM பீட்ஸ் பர் மினிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டோட இசிஜி ரிப்போர்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் மெத்தட். இந்த ஆர்ஆர் மெத்தட் வந்து எப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து லாங் கிராஃப் வந்து இல்லை, இசிஜி ரிப்போர்ட் கம்ப்ளீட்டாக இல்லை, உங்ககிட்ட வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் இசிஜி ரிப்போர்ட் தான் இருக்குது, அதை வச்சு நான் எப்படி வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஹார்ட் பீட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணலான்னா இந்த ஆர்ஆர் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஆர்ஆர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கிராஃபில் ஒரு ஸ்மால் பாக்ஸ் வந்து ஏற்கனவே வந்து 0.04 seconds வந்து மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்போது 2 RR கிராஃபுக்குள்ளே எத்தனை பாக்ஸ் கவர் ஆகிருக்குங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் ஹார்ட் பீட்ஸ் எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆருக்கும் இந்த ஆருக்கும் இடையில் எத்தனை வந்து பாக்ஸஸ் ஸ்மால் பாக்ஸஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் வுட் பி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and it's going to be 19.5. ஏன்னா இந்த சைடு இருக்கிற கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து கம்ப்ளீட்டாக டச் பண்ணல. ஸோ லெட் அஸ் கன்சிடர் அஸ் 19.5. ஸோ ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.04 seconds 19.5 கிராஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வுட் பி 0.78 seconds. ஸோ இன்டூ 10 வந்து பண்ணிங்கன்னா இட் வுட் பி 77 beats per minute. ஸோ இந்த வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட் பீட் எத்தனைங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ பண்ணணும்ன்ட்டு நினச்சிங்கன்னா, இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு குவஸ்டின்ஸ் இருந்தனா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அட்ரஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.